இண்டூர் பஸ் நிலையத்தில் இன்று பேருந்து நிலையத்தில் குழுமியிருக்கின்ற நடப்பனஹள்ளி, கும்பலப்பாடி, பழைய இண்டூர், ஈகே புதூர், பாறைக்கொட்டாய், நத்தப்பட்டி, தூக்கணாம்பள்ளம், முத்தா கவுண்டனூர், ஆத்துக்கொட்டாய், பூட்டான்தோப்பு, பாப்பம்பள்ளம், பள்ளப்பட்டி, பிஎஸ் அக்ரகாரம், நாகலாபுரம், மாரியம்பட்டி, தளவாயள்ளி, கோணப்பள்ளம் என்ற ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இவ்வளோ பேர் சார சாரையாக நீங்கள் நடந்து வந்ததை பார்த்தேன். எல்லோரும் எனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், சௌமியா அன்புமணி அப்படின்னு ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க, ஒரு பெண் வேட்பாளர், அவர்களுக்கு ஆதரவு நாம் தெரிவிக்க வேண்டும் என்று வந்து இருக்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்த என்னுடைய அருமை சகோதரிகளும் குழந்தைங்களாம் கூட வந்தாங்க, எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய சகோதரர்கள்லாம் இங்கே ஆரவாரத்தோடு என்னை வரவேற்றாங்க, அவர்களுக்கும் நன்றி. என்னை பற்றி அழகாக உரையாற்றிய என்னுடைய கூட்டணி கட்சி சகோதரர்களுக்கு நன்றி. ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாரத பிரதமருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும், அண்ணன் டிடிகே தினகரன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், ஐஜேகே பாரிவேந்தர் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், ஜான் பாண்டியன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பெஸ்ட் ராமசாமி அண்ணனும் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், தேவநாதன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே உங்கள் முன்னால் குழுமியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதை பார்க்கும்பொழுது எனக்கு தோணுது, நான் உங்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவே இங்கே போட்டியிடுவதாக நான் நினைக்கின்றேன். இவ்வளோ பெருந்திரளாக வந்து இவ்வளோ பேர் வந்து எனக்காக இந்த சாயங்கால நேரத்தை கூடியிருந்து ஆசி பெற்ற வேட்பாளராக வந்த நான் நின்று கொண்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னைக்கே மாம்பழத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம், ஆனால் மாம்பழ சின்னம்தான் போராடாமல் பல திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக, மாம்பழ சின்னம் மூலமாக தருமபுரி மாவட்டத்திற்கு கொடுத்த சின்னம். நீங்கள் யாராவது 108 ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டிங்களா யாராவது? தண்ணிக்காக இன்னைக்கு போராடுறீங்க, தண்ணி வேணும், ரோடு வசதி வேணும், பஸ் வசதி வேணும், சாலை இல்லை, எங்கள் ஊருக்கு பஸ் வசதி விடுங்க, தண்ணி இல்லை, தண்ணி வேணும், பள்ளிக்கூடம் வேணும், ரேஷன் கடை வேணும், எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுறீங்க. ஆனால் 108 ஆம்புலன்ஸ் வேணும்னு யாராவது போராட்டம் பண்ணிங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் கேட்காமலேயே அந்த 108 ஆம்புலன்ஸ் என்னுடைய தாய்மார்களுக்கு பயன்பட வேண்டும் என்று கொடுத்தவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதை தந்த சின்னம் மாம்பழம். அது மாம்பழ சின்னம் நீங்கள் கொடுத்ததுல மாம்பழம் மூலமாக தான் அது எல்லா இந்தியா முழுக்க அந்த ஆம்புலன்ஸ் ஓடுது. ஏதாவது பிரச்சனைனா நடு ராத்திரி கூட 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறீங்க. கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் உங்கள் ஊர் மலையாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் வந்து நிற்கிது. இதை கொடுத்தவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதை தந்த சின்னம் தான் மாம்பழம். அதனால் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவது என்பது நீங்கள் போராடாமலேயே கிடைக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சின்னம் தான் மாம்பழ சின்னம். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி யாராவது போயிருக்கீங்களாமா? இந்த பகுதியில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா எங்கே போவீங்க? தருமபுரி அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதை யாராவது சொல்கிறா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி தருமபுரி அரசு மருத்துவமனையாக இருந்தது. அப்பொழுது எல்லா சிறந்த டாக்டர்கள்லாம் நமக்கு வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அது ஒரு மெடிக்கல் காலேஜாக மாற்றின பிறகு சென்னையில் பார்க்கக்கூடிய சிறந்த மருத்துவர்கள் அனைவருமே அரசு மருத்துவக் கல்லூரியில் நம்மை போன்ற பாமர ஏழை ஜனங்களுக்கும் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இதை மருத்துவம் பார்க்குறாங்கன்னா அதற்கு காரணம் மாம்பழ சின்னம் தான். ஏன்னா அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் நீங்கள் கேட்க கூட இல்லை, எனக்கு வேணும், எங்களுக்கு மருத்துவக் கல்லூரியாக வேணும், பெரிய பெரிய டாக்டர்கள் எங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். ஒரு போராட்டம் கூட யாரும் பண்ணல, ஒரு லெட்டர் கூட போடலை. ஆனால் உங்களுடைய தேவை அறிந்து, மக்களின் தேவை அறிந்து, பொதுமக்களின் தேவை அறிந்து, பெண்களின் தேவை அறிந்து, ஏழைகளின் தேவை அறிந்து அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதே போலதான் இந்த பேருந்து நிலையத்தை நிற்கிறோம், அந்த இடத்துல கொட்டா தெரியுதா பேருந்து நிலையம்? அதை கூட யாரும் கேட்கல, கேட்கவே இல்லை. அவராகவே இல்லை, இந்த பகுதியில் நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க அந்த வேலை செய்து கீழே இறங்கும் போது ரொம்ப தூரத்துக்கு நடக்கக்கூடாது, அவங்களுக்கு அங்கேயே பேருந்தில் ஒரு கொட்டாய் போட்டு கொடுக்கணும்னு போட்டு கொடுத்தாங்க. இதை கூட
யாருமே கேட்கல, ஒரு மனு கொடுக்கல, ஒரு கடிதம் கொடுக்கல, ஆனால் அவராகவே கொண்டு வந்ததுதான் அந்த போட்டு கொடுத்துருக்க, நிழல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. பெண்கள்லாம் நிழல்ல நின்று பேருந்து ஏறி போட்டோன்னு. இத்தனையும் போராடாமல் கிடைத்தது. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். நான் போற இடமெல்லாம் பெண்கள் என்கிட்ட குறப்பட்டுக்கிறது, எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். தண்ணின்றது அடிப்படை வசதி, நம்முடைய உரிமை. ஒரு அரசாங்கம் என்பது அவங்க குடிமக்களுக்கு தண்ணி தான் கொடுக்கணும், டாஸ்மாக் சாராயம் எல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா இங்க சாராயம் நிறைய கிடைக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கிடைக்கல. அதுக்காக இவ்வளவு போராட்டம், எவ்வளவு தினம் தினம் போராட்டம். இந்த தண்ணிய எவ்வளவு போராட்டம் பண்ணிதான் மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தம் கொடுத்து முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கிட்ட வந்து அழுத்தம் கொடுத்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் இன்னைக்கு பாதியில ரெண்டாவது திட்டம் அப்படியே நிக்குது. ஆனா இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர போகும் சின்னமும் தான் மாம்பழம். ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு 10 வருடமாக அங்க பண்ணாத போராட்டம் இல்ல, 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் பண்ணி அதை கொண்டு போய் எல்லா முதலமைச்சர்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. ஆனா யாருக்கும் மனசே இல்ல, அந்த காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை கொடுத்தாதான் நம்மளோட கஷ்டம் தீரும். யாராவது கொடுக்கறாங்களா, கொடுக்கறாங்களாமா, கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா தர்மபுரின்ற மாவட்டத்தை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. அதை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். போராட்டம் பண்ணி இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம். கண்டிப்பாக இந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன். இதற்காக நான் 100% கடுமையாக உழைப்பேன், உண்மையாக உழைப்பேன். இதற்காக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க வேணும். உங்களுக்கு சேவை செய்ய, உங்களுக்கு பணி செய்ய, உங்களுக்காக உழைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வையுங்கள். உங்களுடைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பா, இந்த சிப்காட் தொழிற்சாலை இருக்கு, அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்து குடும்பத்துல ஒருவருக்கு என்னால வேலை வாய்ப்பு வாங்கி தரத்துக்கு முழுமையாக உழைக்க முடியும். அப்படிப்பட்ட என்னை நீங்கள் உங்கள் வீட்டு மகளாக நினைத்து எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வையுங்கள். உங்களை நான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கிறேன். அதுதான் நான் கொடுக்கிற வாக்குறுதி. முதன்மை மாவட்டமாக தர்மபுரியை மாற்றுவேன். எப்பா பார்த்தால பின்தங்கிய மாவட்டம், கல்வியில பின்தங்கி இருக்குது, வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கு, பொருளாதாரம்ல பின்தங்கி இருக்கு. கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, மனசெல்லாம் வலிக்குது. எப்பதான் நம்மளை பத்தி அவங்க யோசிக்க போறாங்க, யாருமே யோசிக்க மாட்டாங்க. நாமளே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னைக்கு நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் இணைந்து இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்காக போராடுவோம். இது உங்கள் குடும்பம் அல்ல, உங்க குழந்தைங்க மட்டும் இல்ல, என்னுடைய குழந்தைகளாகவே, நம் குழந்தைகளாகவே நினைக்கிறேன். அவங்க வருங்காலமாவது நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கை தான் போராட்டம், 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 எல்லாத்துக்கும் போராட்டமா போச்சு. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா மாம்பழ சின்னத்துக்கு வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். உங்கள் குரலாக, உங்கள் வீட்டு மகளாக நான் எங்க வேணாலும் போராட தயங்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னது 6வது இடத்துல இருக்கோம். மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு, பாசத்தோடு, தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.